वेलकम टू नसीमा कुकर्स वीडियो नहीं स्किप पन्नामा पारंगे इनकी नम्म टांगडी कबाब एप्पडी सेरदु पाकलाम वांगे ना इनकी अरे किलो चिकन क्लीन पन्नी एडुत्तु वच्चिरुक्केन बौल ले ओरु मुट्टैय उडच्चि ऊत्ति ओरु टेबल स्पून सोलमावु मूणु टेबल स्पून मिळगाय तूळ ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பொடியா நறுக்கின கொத்தமல்லி சிறிதளவு ரெண்டு பச்சை மிளகாவை நான் பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டேன் உப்பு தேவையான அளவு अर लेमन कट पन्नी सारे इतकूट सेतको ना और विस्क वे ना मिक्स पड़ो नम एल कल रेबल स्पून गेटियान तयिर से ना मिक्स पड़ो क्लीन पड़ी वचर चिकन इतकूट सेल्ला नम्बर मिक्स पड़ो ना मिक्स पड़ी एड़को मिक्स पन्नी नादा नल्ला अदु ऊरी वर्मु नम्म फ्राई पन्नुम पोदु टेस्टा इरुक्कुम इदु कूड रेंडु टेबल स्पून जिंजर गार्लिक पेस्ट सेत्तु अदेय मिक्स पन्नी वेक्कनुम இத அப்படி ஒரு 1/2 நவருக்கு ஒரு மூடி போட்டு ஊற வைக்கணும் அப்பதான் மசாலாலாம் நல்லா ஊறி வரும் இதல நம்ம தயிரலாம் சேர்த்திருக்கனால சிக்கன் நல்ல சாஃப்ட்டாவே இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணும் பொழுது ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் oil விட்டு நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இதல ஒவ்வொண்ணா எடுத்து வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியதா चिकन ना फ्राई आईटी नमक आयिल कमी आगे ना टेस्ट सापड़ ना वंदे मारे अड़ पकम नम्बर तिरपी विडण इेमारी एल पकम तिरपी विग वो நாம எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் இதே மாதிரி 1/1 ஆ போட்டு எல்லastype ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இடையில எண்ணெய் பத்தலனா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ டாங்கி கபாப் ரெடி ஆயிடுச்சு இதுல அவ்வளோ oil இருக்காது நீங்க சாப்பிட்டு பாருங்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू